ஸ்டெப் ஆஃப்டர் ஸ்டெப் த லேடர் இஸ் அசன்டேடு. ஆமாம், ஏனியில் படிப்படியாகத்தான் ஏறப்படுகிறது. அப்படியே மேலே போயிட முடியாது, படிப்படியாகத்தான் ஏற வேண்டும் இல்லையா? அப்படித்தான். இப்போ ஏணி ஆகட்டும், அப்புறம் இந்த தண்டவாளம் ஆகட்டும், அப்புறம் பிரிட்ஜ் இருக்கிற பாலம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஆமாம் திறமை உள்ளவர்கள் பயணிப்பதற்காக ஏறி செல்வதற்காக அது அங்கேயே இருக்கு. பாவம் அங்கேயே கிடக்குது, தண்டவாளம் அங்கேயே கிடக்குது, கேட்பாரற்று ஏணி கேட்பாரற்று அங்கேயே கிடக்குது, பிரிட்ஜும் அப்படித்தான். பெருசாக அதை யாரும் வந்து பார்வையாளர்கள் பார்ப்பார்கள், போவார்கள், நடப்பார்கள், செல்வார்கள், கலந்து போய்கொண்டே இருப்பார்கள். அதை யாரும் போய் கவனிக்க போகிறதில்லை. அப்படியே கவனிக்கணும்னா அது உடஞ்சால் தான் கவனிப்பான். ஏணி உடஞ்சி போச்சுன்னா வந்து நாள் தட்டு தட்டுவான். தண்டவாளமும் அப்படித்தான், பிரிட்ஜும் அப்படித்தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அறிவாளிகள், சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், நீதி, நேர்மை, உண்மை இது போன்ற விஷயங்களை மேன்மையாக கொண்டிருப்பவர்கள் அதில் பயணம் செய்வதற்காக புண்ணியவான்கள் என்று சொல்கிறோமே, அவைகள்தான் இந்த ஏணி, பிரிட்ஜி, அப்புறம் அந்த தண்டவாளம், இதெல்லாம் வந்து தகுதி பெற்றவர்கள் கடந்து செல்வதற்காக பயன்படுவதற்காக அது அங்கேயே கிடக்குது, தியாகிகள் போல, சாக்ரிஃபைசிங் தெம்செல்ஸ். அது மாதிரி ஸோ கடந்து போக வேண்டும். நீங்கள் அங்கேயே இருக்க முடியாது. நதி கடந்து போகிறது, கடல் அங்கேயே கிடக்கிறது, ஏறு அங்கேயே கிடக்கிறது, அதுவும் கிடக்கும் எப்பொழுது, மிகப்பெரிய வெள்ளம் வரும் பொழுது. மிகப்பெரிய வெள்ளம் வந்தால் என்ன, பூகம்பம் வந்தால் என்ன ஆகும், சுனாமி வந்தால் என்ன, அவரும் கடந்து தான் போயாகணும். ஸோ இங்கே எல்லாமே கடந்து போக வேண்டும், கடந்து போக வேண்டும். கடந்து போகும் பொழுது தான் எல்லாம் நல்லாயிருக்கும், அங்கே இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ திறமையானவர்கள், அறிவாளிகள் எல்லோருமே படிப்படியாக முன்னுக்கு வர வேண்டும் என்று எண்ணுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள். ஏணியை பயன்படுத்துங்கள், ஏணியை பயன்படுங்கள், எட்டி உதைக்காதீர்கள். பிரிட்ஜியை பயன்படுத்துங்கள், எட்டி உதைக்காதீர்கள். தண்டவாளத்தை பயன்படுத்துங்கள், திருடி கொண்டு போய் காயலாங்கடியில் போகலாம். அப்படிங்களா ராஸ்கல்ஸ் பார்க்குறேன், காயலாங்கடியில் நிறைய தண்டவாளங்கள் இருக்கிறது.